ந்துகரத்தனை யானை முகத்தினை இந்த இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியை விட குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அது சுப கிரகங்கிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இழுத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகிறது அப்புறம் தொழில் அமையாமல் இருக்குது தொழிலை நோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதனால் குரு பயிற்சி ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சி சனி சனிப்பெயர்ச்சியை வந்து எல்லோரும் ஒரு பயப்பார்வையே பார்ப்பாங்க ஏன்னா சனீஸ்வரன் வந்து ஒரு சுற்று வர்றதுக்குள்ளே முப்பது வருஷம் அவங்க ராசி சக்கரத்துக்கு ஒரு சுற்று வர்றதுக்கு அந்த ஒரு சுற்று வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி நேர் பண்ணி அவங்களுடைய கர்மாவில் பெரும்பகுதியை அனுபவித்து தீக்க வச்சுருவார் ஆக இந்த சனிப்பெயர்ச்சியும் குருப்பெயர்ச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிற்சி ஜோதிடத்தில் ஏன்னா சனீஸ்வரன் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார் குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார் அதனால தான் குரு பயிற்சியை வந்து ஒரு குருவலயம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா திருப்பியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுவார் ஆனால் முப்பது வருஷம் ஆகும் சனீஸ்வரன் ஒரு சுற்று வர்றதுக்கு இது இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு பயிற்சி இருக்குது அதுதான் வந்து ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சிக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிரவிகள் மாதிரி யார் ராகுவும் கேதுவும் இவங்க மாறுறது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் மாறுவாங்க ஒரே செகண்டில் அது ஒரே மணித்துளியில் அந்த மாதிரி மாறக்கூடிய ரெண்டு கிரகங்கள் ஏன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் நூற்றி எண்பது டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி சுற்றி வருவாங்க சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பா உள்ளே வந்தால் பையன் வெளியே போயிடுவார் பையன் உள்ளே வந்தாருனாக்கா அப்பா மாடிக்கு போயிடுவார் இல்லாட்டி அவர் வெளியே கிளம்பிடுவார் மொத்தத்தில் ரெண்டு பேரும் நேராகவே சந்திச்சுக்கிற மாட்டாங்க ஒரு சில வீடு இருக்குது நேராக அப்பனும் பிள்ளையும் சந்திச்சாங்கன்னா அப்படி இந்த முட்டுன்னதுமே பொறி வறக்கும் பாருங்கள் இந்த வெல்டிங் ராடில் அது மாதிரி அப்படியே பொறி வறக்க ஆரமிச்சிருங்க சிலர் பேசுனாங்கன்னா அது மாதிரி எல்லாம் உண்டு இப்போ இதில் ராகுவும் கெதுவும் அந்த மாதிரி அதாவது ரெண்டும் ஒன்றும் சேரவே சேராது அப்போது மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஒரே கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலம் இல்லாட்டினாலும் ஒரு காலத்தில் நடக்கும் ஆனால் ராகுவும் கேதுவும் ஒரே கட்டத்துக்கு வராது ஏன்னா ரெண்டுக்கும் ஒன் எயிட்டி டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு முனையில் ராகுவும் இன்னொரு முனையில் கேதையும் வச்ச மாதிரி அந்த குச்சியை சுற்றினோம்னா என்னாகும் இந்த ம மேல்முனை சுற்றுற இடத்துக்கே கீழ்முனையும் சுற்றிட்டே வரும் இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும் அது மாதிரியான ஒரு அமைப்பு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்போது இந்த ராகு கேது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறதுல இப்போ மேலை நாடுகளில் எடுத்துட்டோம்னாக்கா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ஈஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சைனீஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நிறையா ஜோதிடத்தில் பல்வேறு வகையெல்லாம் வந்துருச்சுல்ல இப்போ இந்த எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியை வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க குரு பயிற்சி எடுத்துக்குவாங்க பயிற்சியெல்லாம் எடுத்துக்குவாங்க அவங்க ராகு கேதுக்கு பதிலாக யுரேனஸு நெப்டியூனு ப்ளூட்டோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு அதுக்கும் பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஏன் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அப்போ அதெல்லாம் கிரகம் இல்லையா அப்படின்னாக்க எல்லாமே கிரகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம ஏன் அதை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா பொதுவாகவே வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கு இருக்கக்கூடிய இடைவெளி அவங்க ரெண்டு பேரத்துக்கு அந்த ரெண்டு கிரகங்களுக்கு இடையில வரக்கூடிய சலனம் இருக்குது இல்லையா அந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இருக்குது பாருங்க அதுதான் பலன் மற்றபடி கிரகங்கிறது பலன் இல்லை அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் பலன் அப்போ அந்த ஃபோர்ஸை கணிக்கிறது வந்து ஒன்று கூடுதலாக ஒன்று குறைச்சலாக கணிச்சிருவாங்க சமயத்தில் அதனால தான் வந்து ஒரு ஒரு ஜோசியரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க பத்து பேர்த்திட்டே கேட்டேன் பத்து மாதிரி சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க வருங்க இந்த அவர்கிட்ட பார்த்தேன்ப்பா பொருத்தன் இருக்குனாரு இவர்கிட்ட கேட்டேன் பொருத்தம் இல்லைன்ட்டு அப்போது இந்த ஃபோர்ஸை கணிக்கிறதுங்கிறதுனால இப்போ யூரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் தான் இருக்குதுனால அது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் எஃபெக்டை கொடுக்காது இப்போது வெயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா மத்தியானம் வெயிலில் நல்லா சுல்லுன்னு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம ஊரில் சுல்லுன்னு அடிக்குதுன்னா கொஞ்சம் நேரம் இருந்து கூட போகலாம் வெயில் தால கூட போய்க்கிறலாம்ப்பா அப்படின்னு அதே இது வந்து ஈவினிங் டைமில் அல்லது நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா முழு நிலவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமில் போனால் நல்லாயிருக்கும் நில வழித்தா நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம நவீன காலங்களில் நிலா வெளிச்சத்தை யாருமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ஒரு காலங்களில் பார்த்திங்கன்னா மின்சாரமெல்லாம் அளவுக்கு பரவலாகாத எல்லாம் பார்த்திங்கன்னா நிலா வெளிச்சத்துக்காக வெயிட் பண்ணி போகிறதெல்லாம் உண்டு நைட்டு பிரயாணம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உண்டு அப்போது அந்த இந்த நிலா வெளிச்சோங்கிறது வந்து நல்லாவே பளிச்சுன்னு ஒளி தரக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இதில் வந்து அந்த தாக்கம் வந்து அந்த சூடு வந்து கிடையாது ஆனால் சூரியனில் அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும் அப்போ அது மாதிரி இந்த சந்திரனுடைய ஒழி மாதிரி அது வந்து ரொம்ப கம்மியான அளவில் வரக்கூடியது இன்னும் இதை விட ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லையா அதனால் கம்மியான ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம மேலே கொடுக்கும் அதனால் அதை வந்து பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராகு கேதுகளை விட்டுட்டு பாக்கிய போகிறாங்க ஏன்னா ராகு கேதுங்கிறது வந்து நம்மால் சொல்லித்தான் வெளியில் இருக்கவங்களுக்கே தெரியும் என்ன காரணம் இப்போ வாரத்துக்கு ஏழு நாள்னு சொல்கிறான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிங்கிறோம் அது எல்லாத்துலேயும் கிரகம் இருக்குது என்னென்ன கிரகம் என்னென்ன கிழமைய குறிக்குதுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து அமெரிக்காக்காரங்களும் ஐரோப்பாக்காரங்களும் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஜோசியம் எழுதலை நம்ம எழுதுனதை அவங்க சயின்ஸ் ரீதியாக அப்போ கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு அறுபது நாளைக்குன்னா ஒரு மணிக்கு அறுபது நிமிஷம்னு வச்சிருக்காங்க அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் கோரிலேட்டட் ரிலேட்டட் ஆகி தான் வருது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராகு எதுங்கிறத வந்து நான் அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அழுகை கண்டுபிடிச்சி அது சூரியனையும் சந்திரனையும் முழுங்கும் அதுதான் கிரகணம் சூரியனை மறைச்சிச்சுன்னா சூரிய கிரகணம் சந்திரனை மறைச்சிச்சுன்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னப்போ சைனா மாதிரியான நாடுகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த சூரிய கிரகணமோ கிரகணமோ வந்ததுன்னா பெரிய கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டை அடித்து அந்த சூரியனை வந்து காப்பாற்று வாங்கலாம் அல்லது சந்திரகிரகணம்னா சந்திரனை காப்பாற்றுவாங்களாம் இல்லாட்டி முழுங்கிருச்சு பாம்பு அல்லது ட்ராகன் வந்து முழுங்கிருச்சு பிடிச்சிருச்சு அதனால் நம்ம அடித்து விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ட்ரம் அடிப்பாங்களாம் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்த காலத்துலேயே நம்மால் என்ன பண்ணியிருக்கான் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இந்த கிரகணம் இருக்கும் அதனுடைய ஸ்பரிசம் என்ன மத்தியம் என்ன மோட்சம் என்ன அப்படிங்கிறது அதாவது ஆரம்பிக்கிற டைம் என்ன உச்சமான நேரம் என்ன விடுற நேரம் என்ன ஒன்று ஒன்றும் தனித்தனியாக கணித்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போது அந்தளவுக்கு நம்ம வந்து வானவியல் சாஸ்திரத்தில் எந்த எவ்வளவோ மேம்பட்ட நிலையில் இருந்திருக்கோம் அந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இன்றைக்கும் வந்து சொல்கிறாங்க இதில் சூரிய குடும்பம்னு ஒன்று இருக்குது சூரியன் மையத்தில் இருக்குது அதுக்கப்புறம் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கிறாரு பூமி இருக்குது செவ்வாயிருக்கு இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வராங்க என்னென்ன கிரகம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம படிச்சிருக்கிறோம் சரி ரைட்டுன்னு கேட்டுக்கிறோம் அவ்வளோதானே தவிர நம்ம என்ன போயா தான் இல்லையே அப்போ சொல்கிறத நம்ம சரின்னு கேட்டுக்கிறோம் அல்லது படித்ததை நம்ம சரின்னு கேட்டுக்கிறோம் என்ன காரணம் சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க அது கரெக்டாக தான் இருக்கணும் இப்போ இது மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் அவன் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டானே எழுதி வச்சுட்டு போயிட்டானே அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்குது அதுலேயும் இந்த கிரகங்களை கண்டுபிடிச்சதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரேர் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க வருங்க அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது எப்படி மற்ற கிரகங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் பாடியாக பார்க்கலாம் இப்போ செவ்வாய்க்கு போய் இறங்குது சந்திராயன் போய் சந்திரனில் இறங்குது அப்புறம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சூரியனுக்கு கூட சேட்டலைட் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க அப்புறம் போய் செவ்வாயிலெல்லாம் இறங்கி அந்த மண்ணெல்லாம் வந்து ரோவர் விண்கலம் மண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணிச்சு அப்புறம் அங்கே இருக்க வாயுக்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணிச்சு அப்புறம் ஒரு நேரம் தண்ணி இருக்குன்றாங்க அப்புறம் இல்லைன்றாங்க இல்லை அதே மாதிரி சந்திரன்லையும் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி மாற்றி 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 ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கங்களேன் இது மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் பாடியாக ராகுவோ கேதுவோ இல்லை கண்ணுக்கு தெரியாது ராகுவையும் கேதுவையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் முடியாது அது வந்து ஒன்லி கால்குலேஷனில் நம்ம டேபிளில் உட்காந்து போட்டுக்கிற வேண்டி தான் இத்தனை டிகிரியில் எது இருக்குது இத்தனை டிகிரியில் இருக்கார் இங்கே நேராக இருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிற வேண்டி தான் ஏன் என்ன காரணம் இதுக்கு ஃபிசிக்கல் பாடி இல்லை அப்போ சூரியன் சந்திரன் பூமி இவங்க மூணு பேரும் சுற்றி வரையில்தான் நமக்கு வந்து சோலார் எக்லிப்ஸும் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் வருது அப்படின்னு சொல்லி சயின்ஸு சொல்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மூணுடைய ரொட்டேஷன் பாதையில் ஒன்று ஒன்று குறுக்க வரையில் வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த ராகுவும் கேதுவும் அந்த நிழலுக்கு பேர் தான் ராகு ஒரு நிழலுக்கு பேரு கே ராகு அதுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி தாண்டி நிற்கக்கூடிய இன்னொரு நிழலுக்கு பேர் கேது அது ரெண்டும் சாயா கிரகங்கள் அப்படின்னா பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறாங்க பாம்பு கிரகங்கள்ங்கிறதுனால அது எல்லாத்தையும் முழு விழுங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால சூரியன் சந்திரனையும் சேர்ந்து விழுங்கிரும் அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து நிறையா புராண ரீதியான கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்போ புராண கதைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடையங்கப்பா அது அப்படி சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஆயிரத்துட்டு கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து சில விஷயங்களை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்துக்காட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு சில விஷயத்தை வச்சுக்கிறோம் பாருங்கள் அது மாதிரியான அமைப்பில் தான் இந்த ராகுவும் கேதுவும் அதை அதை சுற்றியில் வரக்கூடிய புனையப்பட்டுள்ள புராண கதைகளெல்லாம் ஆனால் விஷயம் என்னென்னா கால்குலேஷனை நம்ம வச்சுக்கணும் மனசில் அதுக்காக தான் இவ்வளோவும் பண்ணி வச்சாங்க சரி இப்போ இந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்யும் அப்படின்னா பயிற்சி ஆகையில் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு கட்டத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு பயிற்சி ஆகும் இல்லை இன்னொன்று மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத விசேஷம் என்னென்னா எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸாகத்தையும் சுத்தும் இந்த ராகு அது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸாகத்தையும் சுத்தும் என் நேரம் சரி இப்போ ஒரு சில கிரகங்கள் சொல்லலாம் இப்போ புதனாகட்டும் செவ்வாயாகட்டும் குருவாகட்டும் ஜனியாகட்டும் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து வருவாங்க அது வக்ரகதின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நெகட்டிவ் ரியாக்ஷன் பண்ணும் அப்படிம்பாங்க ஆனால் இந்த ராகுவும் கேதுவுக்கும் எப்பயுமே வக்ரம் தான் அது பாசிட்டிவாக நேர்வழியில் சுற்றுறதுக்கான அமைப்பே கிடையாது நெகட்டிவாக தான் சுற்றி வரும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வரும் தான் பத்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள பாருங்கள் எதுலையாவது ஒன்றில் வந்து குறுக்க தான் பூந்து பிஸ்னஸ் இருப்பாங்க அல்லது குறுக்கை போந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பான் அவங்களுடைய அப்ரோச்சே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தொழில் ரீதியான அப்ரோச்செல்லாம் அதுக்கு காரணம் வந்து அது ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்குங்கிறது தான் அப்போ ராகு கேதுக்கு பவரை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் அதாவது கண்ணால் காண்கிறதுக்கு பவர் வந்து கம்மி பார்க்காத கிரகத்துக்கு பவர் ஜாஸ்தி இப்படித்தான் சொல்லுது ஜோசியம் எப்படி செய்யும் தனக்கதிகம் செவ்வாய் வலுது செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன் துய்ய வரசந்தனில் வெள்ளி அவனில் சோமன் மிகும் ஐய சசிக்கு கதிர்வலிது பானுவர் பாம்பே வலிதுனா எல்லாத்துலேயும் வலிமையான கிரகம் பாம்பு கிரகம் அந்த பாம்பு கிரகத்தில் போல கொடுப்பான் இல்லை கேதை போல கெடுப்பான் இல்லைன்னு சொல்லி சொல்லி வைக்கிறாங்க அப்போ ரெண்டு கிரகங்களும் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான கிரகங்கள் எது ராகுவும் கேதுவும் இப்போது எதனால் இது ரெண்டும் பவர்ஃபுல்லான கிரகங்கள்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பவரான கிரகம்னு எடுத்துகிட்டா சூரியன் எடுத்துக்கலாம் நல்ல ஒளி கிரகம் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம் சந்திரனுக்கு சுய ஒளி இல்லைன்னு ஒன்னே ஒரு சாரர் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிலாம் கிடையாது அது பிரதிபலிக்கிறதுனாலும் ஒளி இருக்குல்ல அதனால் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் மற்ற அஞ்சு கிரகம் நிற்கிறது இல்லையா அதெல்லாம் பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா இந்த ராகுவோ கேதுவோ இந்த எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பலனையும் பிடுங்கி தானே செய்வார் தான் அதில் சூத்திரம் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ராசிக்குள்ளே வந்து மீன ராசியில் குரு உக்காந்துருக்கார் கூட ராகு உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ராகு தசை நடந்ததுன்னா குரு என்ன பண்ணணுமோ அதையும் செஞ்சுருவார் ராகு அந்த இடத்துல நின்னால் என்ன பலன் செய்யணுமோ அதையும் செஞ்சுருவார் அப்போ ரெண்டையும் பர்ஃபெக்டாக பண்ணி விட்டு போயிடுவார் அது மாதிரியான அமைப்பு இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் கொடுக்கக்கூடிய பலன் அதுலேயும் வந்து இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகள் வந்து எந்த வீடும் சொந்த வீடு அதுக்கு அதனால் போய் உட்கார இடம்லாம் அதுக்கு சொந்த இடம் தான் இப்போ சிலர் பார்த்திங்கன்னா வாடகைக்கு வீடு வேணும்னு கேட்டு வருவான் அவனுக்கு வாடகைக்கு விட்டுட்டோம்னா சொந்த வீட்டுக்காரங்க கூட அவ்வளோ நீட்டாக அனுபவிக்க மாட்டாங்க பிரமாதமாக அனுபவிச்சுட்டு அப்புறம் காலி பண்ணுறான்னு சொன்னாக்க சிலர் வந்து காலி பண்ணி போகிறான் சிலர் வந்து சொந்த வீடாகவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படியே ஊறி ஒன்றிடுவாங்க வருங்க அது மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சொந்த வீடே கிடையாது அப்போது எந்த வீட்டில் உட்காறாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு அந்த கண்டிஷனில் தான் அவங்க இருப்பாங்க இப்போ இந்த ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த வீட்டை அதிபதி அங்கே ஆட்சி பெற்ற நிலையில் நின்னால் என்ன பலன் செய்யணுமோ அந்த பலனை பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ செய்வாங்க அப்போ ஸ்தான பலம்னு ஒன்று சொல்லுவான் நைசார்க்க பலத்தில் ஸ்தானபலம் இந்த இடத்துல இது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கார் அவர் ஸ்கூலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் ஹெட் மாஸ்டர் அவர் சொல்கிறதே அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்தாங்கன்ன மாதிரிலாம் நடக்காது அது மாதிரி அதே சமயத்தில் அவர் வெளியில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டாருனாக்க ஒரு சர்வர்கிட்ட ஒரு டீயை கொண்டு வா அல்லது காஃபியை கொண்டு வான்னு ஏதோ ஒன்று சொன்னார்னா கூட ஏ பெருசு உக்காரி அச்சத்தை விடம் பத்து நிமிஷம் ஆகுமையாக இருந்தேன்னு சொல்லுவான் ஆனால் இங்கே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாருன்னா எல்லாரும் கையெடுத்து சல்யூட்லாம் அடிப்பாங்க வணக்கம்லாம் சொல்லுவாங்க அப்போ அவருக்கு அந்த மாதிரி அது எங்கே இருக்கும் அது மாதிரி ஒரு சில இடங்களில் இருந்தால் மட்டும் இந்த ராகு கேதுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணு ஸ்தானத்தில் எங்கே உட்காந்துருந்தாலும் அவங்க லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு எடுத்துட்டாலும் மூணு ஆறு பதினொன்றில் ராகுவோ கேதுவோ உட்காந்தா அது மிகப்பெரிய யோகம்ன்றான் எப்படி மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் கௌரவம் உண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்தில் போய் ராகுவோ கேதுவோ உட்காரதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம் சரி ஆறாம் இடத்துல போய் உட்காறதுங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க எதிரிகளுடைய ஸ்தானம் நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அடிவயிரை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது வந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல போய் ராகுவோ கேதுவோ உட்காந்தா யோகம்ன்றான் எப்படி அதாவது ஒரு பாதகமான ஒரு ஸ்தானத்தில் அந்த பாதகமான கிரகம்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் பிளானட் போய் உட்காருதுங்கிற பட்சத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு எடுத்துக்கலாம் இன்னொரு விதமாக சொல்லணும்னா பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கொற்றவனே புலிகண்ட பசு போல ஆவார்னா எது புலிப்பன் யார்ன்னு ஊரில் சொல்கிறாரு பாரப்பா பகலவனும் சனி சேய் பாம்பு பகலவன்னா சூரியன் சனினா சனீஸ்வரன் ஜெயினா செவ்வாய் பாம்புனா ராகு அல்லது கேது இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்றும் ஆறாம் இடத்துல நின்னா அப்போ பாம்பு கிரகமான ராகுவோ கேதுவோ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலையோ அல்லது ராசிக்கு ஆறாம் இடத்துலையோ நின்னா பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் அப்படியான ஜாதகர்களை வந்து எதிரிகள் பார்த்தா குவலையத்தில் புலிகண்ட பசு போல் ஆவார் ஒரு பசு அதை வந்து புலியை பார்த்ததுன்னா என்ன செய்யும் சப்த நாடியும் ஓடிங்க நின்றோம் அது வந்து எது இது பண்ண ஃபைட் பண்ண போதா இல்லை வந்து தப்பிச்சு ஓடுறது கூட அதனால் முடியாது அதனால் அப்படியே ஆஃப் ஆகிரும் பாருங்கள் அது மாதிரி எதிரிகள் ஆஃப் ஆகிருவான் ஆறாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் அந்த மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் எதிரிகளை தேடிலாம் போக வேண்டியதில்லை எவனுக்கு கெட்ட நேரம் இருக்கா அவன் தானாகவே உங்களுக்கு எதிரியாக வருவான் வந்த வயத்துலேயே ஆள் காணாமலும் போயிடுவேன் அப்போது அப்பேற்பட்ட அமைப்பு அந்த ஆறாம் இடத்துல ராகுவோ கேதுவோனுன்னா மூணாம் இடத்துல நிற்கிறதுங்கிறது முயற்சி ஸ்தானம் அதில் வந்து முயற்சி ஸ்தானத்தில் ராகு எதுன்னு நினச்சின்னா சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு அப்படி மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சு உக்காந்துருப்பேன் கடைசியில் அது கோட்டரே குடிக்கும்ன்றது அப்புறம் பார்த்தாத்தையும் தெரியும் அது மாதிரி இந்த முகத்தை வச்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க இவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியான ஆட்களுக்கு அப்போ வந்து சைலண்ட்டாக இருப்பான் அணுகுண்டு மாதிரி கம்முன்னு இருப்பாங்க டம்முன்னு வெடிப்பாங்க வருங்க அது மாதிரி என்ன சீரானே தெரியாது ஆனால் மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துடுவான் ஒரு டைமில் அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் மூணில் ராகுவோ அல்லது கேதுவோ உட்காந்துருக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடங்கிற லாபஸ்தானத்தில் ஹவுஸ் ஆஃப் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் இடத்தை அந்த இடத்துல போய் ராகுவோ கேதுவோ உட்காந்ததுன்னா பெரிய யோகம் அதில் ஒரு கிரகம் உட்காந்தாலே யோகம் இதில் கூட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து உட்காந்துருச்சுன்னா இதோட பெரிய யோகம் வந்துடும் எப்படி தத்தமது ஓரைக்கும் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு ஆரட்டு விரையாதி சூடாமல் நேராமலும் ஒத்த பதினொன்றாதி தருமாதி கூடுகனும் உதயகுருவாய்மேவினும் வைத்தபதினொன்றதனில் வெகுவேர் குலாவினும் யோகனை வைத்த பதினொன்றதனை அப்போ பதினொன்னாம் இடத்துல ராகுகேது உட்காந்தா யோகத்தை செய்யும் அப்படின்றாங்க இது ஸ்தானபலம் ராகுகேது வந்து அந்தந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா மூணாம் இடத்துலயோ ஆறாம் இடத்துலயோ பதினொன்றாம் இடத்துலயோ இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கேதுகளோட சூரியனோ அல்லது சந்திரனோ சேர்ந்துருச்சுன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம் இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ராகுவோட சூரியனோ ராகுவோட சந்திரனோ சேர்ந்துருச்சுன்னா அந்த ஜாதகர்களுக்கும் சூரியன் சேர்ந்துருச்சுன்னா தகப்பனாருக்கும் ஆகாமல் போய்டும் சந்திரன் சேர்ந்துருந்துச்சின்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போய்டும் சிலர் வந்து முத எதிரியாக அப்பனத்தையே வச்சிருப்பேன் அம்மா அவனை வெட்டணம் யா முதல்ல இந்தால இந்த தான் ஏன் நான் முன்னுக்கே போக முடியல அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எத்தனையோ பசங்க இருக்காங்க அதுக்கு இன்னொரு காரணம் கூட உண்டு அந்த அவங்க அப்பா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஆரெட்டு பன்னெனில் மறைஞ்சிருக்கலாம் அல்லது ராகு எதுகளுடைய பார்வையில் நிற்கலாம் அல்லது வக்ரத்தில் நிற்கலாம் இந்த மாதிரியெல்லாம் குரு பாதிக்கப்பட்டு நினைச்சின்னா ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்டதா என்று எழுதுறாருல்ல அது மாதிரி இல்லாமல் அப்போ இந்த இந்த ஜாதகனே அவருக்கு தகப்பனாருக்கு பெரிய மனக்கவலையை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக அமைஞ்சு வருவான் அது மாதிரி வர்றதும் உண்டு அப்போது இந்த ராகு கேதுகள் வந்து எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை மறைக்கக்கூடிய தன்மை அதனுடைய இயல்பான பலனை வந்து மாற்றக்கூடிய தன்மை உண்டு அப்போ சூரியனாக தகப்பனார் அப்போ ராகுவோட சூரியன் சேர்ந்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியா அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு பெற்றவங்களுக்கு தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான் கள்ளினர் குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பாரால் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான் உள்ள நோய் பிணிகள் திறந்தால் உலகில் பண்டிதரை தேடாரன்றான் பிள்ளையை வந்து வயசுக்கு மூத்துக்குச்சுன்னா பெத்த ஒரு சொல் பேச்சு தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுமா கல்லினர் குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பார்கள்னா கல்யாணம் ஆகையில் வீட்டுக்காரம்மா நம்மளை பார்த்துக்கிற அந்த அன்பு இருக்குது வருங்க என்னங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா ஆஃபீஸில் இருந்தாலுமே என்னங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படியே கேப்பா பிரமாதமாக இருக்கும் அந்த கவனிப்பே தனியாக இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஏ நீ வந்து நேரத்துக்கு சாப்பிட மாட்டியா உனக்கு ஒரு ஆள் வெத்தலவாக்கு வச்சு வேறு அழைக்கணும் ஐயா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த செட்டப்புக்கு போயிடுவாங்க அப்போது கல்லினர் குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பாரால் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான் இது தெரியும் இது மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து பெருசாகிடுச்சின்னா நம்ம பெற்றவங்க வந்து பெரியவங்க விட்டு கொடுத்து போகணுங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைக்கு வந்துடணும் ஆனால் இவங்க வர மாட்டாங்க அதாவது அவன் ம மல்லுக்கு நிற்கிறான்னா அவனோட பெரிய அளவில் போட்டு இறங்கி நின்று ஃபைட் பண்ணி அது அடிச்சு அட்டி உருண்டு கோர்ட்டுக்கெல்லாம் கூட போயிடுவாங்க இந்த சூரியனும் ராகுவும் சேர்ந்து நின்று அதுவும் எல்லாம் நின்று அவங்களுடைய திசையோ புத்தியோ நடந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் தான் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க சந்திரன் ராகுன்னு நினச்சின்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அந்த ஒத்து போகிற விஷயங்களில் இடிக்கும் அப்போ கேது பகவான் சந்திரனோடு நினைச்சினா கேதை போல் கெடுப்பான் இல்லைன்றான்ல அப்போ கேது பகவானோட சந்திரன் நினச்சின்னா சந்திரன் மனோகாரகன் மனோகாரகனோட கேது சேர்றப்ப அவங்களுக்கு தான் மனக்குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் சிலர் பாருங்க மொ முகத்தில் முகப்பொரு வரும் அது கேன்சரோன்னு பயப்படாமல் பாருங்கள் அந்தளவுக்கு இன்டெப்தாக யோசிப்பாங்க பாருங்கள் அதெல்லாமே வந்து எதனால் லேசாக வந்து தலை வலிச்சிச்சின்னா அப்படித்தையும் உள்ள தலையில் கட்டியிருக்கு கூட்டியிருக்குன்னு உடனே கூகுளில் போய் அதில் என்னென்ன இருக்குது தலையில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் அப்படிலாம் தேட ஆரம்பிச்சிடுவாங்க வாருங்க அந்த மாதிரி தேடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது ஸோ இது எல்லாமே எப்பிடின்னா அந்த சந்திரன் கேது சம்மந்தப்பட்டு நின்றுச்சின்னா ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக நினச்சி பயப்படுறதுக்கான அமைப்பு வலுவாகவும் உண்டு சந்திரனும் கேதுவும் சம்மந்தப்படலை அப்போது சந்திரன் ராகுவும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவனை சுத்தியில் இருக்கிறவனை புறம் பாடப்படுத்தி எடுத்துருவாங்க இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவன் ஜௌரியமாக இருக்கானா நல்லா இருக்கான் நல்லா இல்லைங்கிற ரெண்டாம் மச்சம் சுத்தியில் இருக்கிறவனை புறம் உருட்டி எடுத்துருவான் ஆனால் கேது சந்திரனோட சம்மந்தப்பட்டால் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசலேட்டடாக நிற்பான் அதாவது காலேஜ் போவார் வீட்டுக்கு வருவார் டிவி பார்ப்பார் படுத்து தூங்கிடுவார் ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளிட்ட போகிறது ஒரு விளாட போகிறது ஒரு பந்து விளையாண்டு பக்கத்து விட்டு சன்னலில் உடைக்கிறது அல்லது போய் ரோட்டில் வரவொன்று நின்றுமா அது அம்புழுத்து வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க அந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் முதைய முடிஞ்சு வச்சு இருந்தாலுமே அந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து அந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு இருக்காது எது சந்திரன் கேது சம்மந்தப்படுது அப்படி இப்போ சப்போஸ் செவ்வாய் சம்மந்தப்படுது ராகு செவ்வாய் சம்மந்தப்பட்டு செவ்வாய் தசையில் ராகு புத்தியோ தசையில் செவ்வாய் புத்தியோ நடந்ததுன்னா நிச்சயம் அந்த ஜாதர்கள் வந்து உடல் ரீதியான தொல்லைகள் அதாவது ஹெல்த் சந்திக்கிறது சந்திக்கிறது அல்லது வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகளை இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்களை தான் வெளியில வருவாங்க அந்த ராகு செவ்வாய் சேர்ந்தே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடாது அமைப்புல அப்ப அந்த செவ்வாயினுடைய பலனை சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி விட்டுருவார் ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் இல்லையா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனையை அந்த செவ்வாயினுடைய பிரச்சனையெல்லாம் தானே எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவார் யார் ராகுவோ கேதுவோ கூட இருந்தால் அதனால தான் இப்போ வாடகை வீட்டில் கொண்டு வந்து உள்ளே விட்டோம்னாக்க இந்த வாடகை வீட்டுக்காரன் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்க அந்த வீட்டுக்காரருக்கு ஆர்டர் போடுவேன் ஏ இதை இந்த துணியெல்லாம் அங்கே காயப்படாதியா இந்த இந்த த தண்ணியெல்லாம் அங்கே வரக்கூடாதியா அதெல்லாம் அங்கே எடுத்து வையான்னு சொல்கிறான் பாருங்க அளவுக்கு போயிடும் அது மாதிரி இந்த ராகு கேது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகங்கள் அப்போ அந்த ராகு கேதுவுக்கு வந்து ஆகி ஒரு ஒரு இடத்துக்கு வரையில் ரொம்ப நுணுக்கமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து கண்ணியில் வந்து கேது உட்காந்துருந்தார் அதை மீனத்தில் வந்து கேது உட்காந்துருந்தார் கண்ணியில் ராகு உட்காந்துருந்தார் இப்போ அடுத்து கும்பத்துக்கு வரப்புற நான் ரிவர்ஸில் தானே சுற்ற போகிறார் ரிவர்ஸில் சுற்றல கும்பத்துக்கு வந்து கேது வந்துடுவார் இந்த பக்கம் சிம்மத்துக்கு வந்து ராகு போயிடுவார் இப்படி சுற்றிட்டு வர்றப்ப ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலை புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சிம்மத்தில் புதன் இருக்குது அந்த புதனோட இப்போ ராகு சேர போகிறார் ஜனனகால ஜாதகத்தில் சிம்மத்தில் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த புதனோட இப்போ இந்த கோச்சாரர் ராகு ஜாயின் பண்ண போகிறார் அப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தைகள் வந்து படிப்பில் இருந்தாங்கன்னா படிப்பை பாதிக்கும் ஏன்னா புதன் வந்து வித்தியாகாரகன் சொல்லுவாங்க படிப்பை ஒரு புதன் தான் புதனோடு வியாழமிரண்டின் புன்னியர் இவர்கள் கூடி சதமிடு மாறில் எட்டில் சார்ந்திட வித்தையில்லான் பதமூடு திரிகோணத்தில் கேந்திரங்கள் தண்ணில் விதமுடன் நின்றார் ராகில் வித்தையால் மிக வாழ்வானேங்கிறானே அப்போ அந்த புதன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு கல்வி வரும் அந்த புதனோட ராகு வந்து இப்போ கோச்சார ரோ ராகு ஜாயின் பண்ணுச்சுனா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்மத்தில் புதன் இருக்குது அதோட இப்போ ராகு போய் பயிற்சியாகி ஆனார்னா இந்த ராகு எது பயிற்சி அவங்களுடைய படிப்பை பாதிக்கும் சரி நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இல்லை நாங்களாம் கல்யாணம் பண்ணி புள்ளகுட்டியோடு இருக்கோம் எங்களுக்கு படிப்பு என்னத்தையாக போகுது அப்படின்னா புதன் வந்து மாமனுக்கு அதிபதி அப்போ மாமனார் வீட்டோட சுமூகமான அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதில் இடிக்கேன் என்ன ராசியாக இருந்தாலும் சரிங்க ஆனால் அந்த இடத்துல புதன் இருந்ததுன்னா அந்த மாதிரியான தொல்லைகள்லாம் கொடுக்கும் சரி சனி இருக்குது சனி இருந்ததுன்னா தொழில் போட்டியை உருவாக்கி விட்ரும் அதுவும் சிம்மத்தில் சனி இருந்து அதோட ராகு சேர்றதுங்கிறது தொழில் போட்டி வரும் அவங்களோட எல்லாம் மல்லு கட்டி அடிச்சு பிடிச்சி மேலே வந்துடலாம் இதே இது வந்து கேது சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கும்பத்தில் கேது சனியோட சம்மந்தப்பட்டால் தப்பு இல்லை ஜனன காலத்தில் கும்பத்தில் சனி உட்காந்துருந்தால் அது ஆட்சி வீடு அப்புறம் அது சசமகா யோகம்னு போயிடும் அப்பேற்பட்ட யோகத்தோட ராகு சேர்றதுங்கிறது பாதிக்காது கோச்சார ராகு கேது சேர்றதுங்கிறது பாதிக்காது ஏன்னா அந்த இடத்துல கேது தான் வராது கும்பத்தில் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ராகு கேதுவை வந்து அந்தந்த கிரகங்கள் அந்த ஜனன காலத்தில் எந்த கிரகங்களை டச் பண்ணுதோ அந்தந்த கிரகங்களை டச் பண்ணலை அது மாதிரியான இடங்களில் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவங்க ரெண்டுருமே பிரச்சனையான ஆள் இல்லை எது ராகுவும் சரி கேதுவும் சரி சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள்னு தானே சொல்கிறாங்க அப்போ அது பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான ஒரு கிரகம்தானே அப்போது இந்த ராகுவும் கேதுவும் வந்து ஆகி வர 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 ஒரு கிரகமாக சேரல அந்தந்த ஆதிபத்தியத்தில் பிரச்சனைகளை கொடுக்க தொல்லைகளை கொடுக்க சிரமங்களை கொடுக்க கவலைகளை கொடுக்க வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ராகு ராகுவோடவே சேர்றார் எப்படி ஜனன காலத்தில் சிம்மத்தில் ராகு இருந்து அவரோடையே ராகு வந்து இப்போ கோச்சாரத்தில் ஜாயின் பண்ண போகிறார் அதே மாதிரி ஜனன காலத்தில் கும்பத்தில் கேது இருந்து அவரோடையே இப்போ கேது கோச்சாரத்துலேயும் ஜாயின் பண்ண போகிறார்னு வந்தால் நிச்சயமாக வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வலுவாக உண்டு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அது மாதிரியான ஒரு பயிற்சி தான் வந்து ராகு கேதுவனுடைய பயிற்சி அதனால தான் ராகு கேது வந்து இப்போ மற்ற கிரகங்களை கணிக்கிறது கூட ஏதோ ஓரளவுக்கு கணிச்சிடலாமுங்க ஏன்னா ஜோசியர்கள்ங்கிறது வந்து எல்லாேருமே பெரிய தெய்வ வைங்க தெய்வஞர்னு சொல்கிறாங்க அதாவது தெய்வ கலைஞர்கள்னு சொல்கிறாங்க ரைட்டு வாஸ்தந்தியம் ஒத்துக்கரலாம் ஆனால் அவங்க கணிக்கிறது எல்லாமே நடந்துடும் சொல்ல முடியாது இல்லை இப்போ வசிஷ்டர் வந்து ஒரு முகூர்த்தம் குறித்தார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிப்பலாம்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி போய் கண்ணாடி முன்னாடி நின்னாராம் ம் மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம் செய் பருவம் ஈதன கண்ண மூலத்தினில் களலை வந்தது ஓர் மயிர் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு இந்த இந்த ஓரத்தில் வந்து முதல்ல நர நர வர்றது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ஓரத்தில் தான் வரும் இங்கே ஓரத்தில் வந்ததுன்னா அந்த நரை முடி வந்ததுன்னா அது காதல ரகசியம் சொல்லுதான் டே நீ வந்து உனக்கு வயசாகி போச்சு நீ சாப்பிட்றதெல்லாம் பண்ணிக்க எல்லாத்தையும் குறைச்சிக்க டயட் கண்ட்ரோலில் இருந்துக்க வாக்கிங் போயிக்க உடம்ப கவனி போதும் விட்டு நாள் தின்னது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்லலாம் சொல்கிறாங்க அப்போ அது சொல்லுது அதை கேட்டுட்டு நம்மால் சும்மா இருப்பானா இருக்க அதாவது எப்படின்னா இயற்கைக்கு எந்த அளவுக்குலாம் எதிராக போக முடியுமோ அளவுக்கெல்லாம் நம்மளால் போயிடுறது இப்போ அது என்ன பண்ணும் வயசானதுமே முதல்ல தலையை நிறக்க வைக்க மைய அடிப்போம்ல சரி அடுத்து கண் பார்வையில் வந்து மந்தத்தன்மையை கொடுங்க கண்ணாடி ஓடுவோம்ல அப்புறம் லேசரில் பண்ணுவோம்ல அப்புறம் உள்ளே வச்சுக்கிறவம்ல லென்ஸு காண்டாக்ட் லென்ஸு அப்படி ஆரம்பிச்சிருவாங்க சரி அப்போ அடுத்தபடியாக பல்ல போடு அப்போத்தையும் சொன்னோடியா பண்ணால் பல்ல போட்டாக்கும் உடனே அதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பல் போச்சால் ரூட் கெனல் பண்ணுவோம் செட்டாக போச்சால் மொத்தமாக மாட்டிடுவோம்ல அப்படின்னு சொல்லி அதில் கிளம்பிடுறது அதுக்கு அடுத்தபடியாக முழங்கால் நிற்க முடியாது நடக்க முடியாது வலிக்குது மாடிப்படி ஏறமுல அது பண்ணம்ல இது ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கலட்டு ஜாயிண்டை கழட்டி விட்டு ஒரு பேரங்க மாட்டு மாற்றி அப்புறம் திருப்பி ஓடு இப்படிங்கிற அளவுக்கு வந்துவிட்டாங்க டெக்னாலஜியில் நம்ம என்னதே மேலே வந்தாலும் ஆண்டே முதல்லே அலாரம் அடிக்கிறார் டே இங்கே ரிப்பேர் இங்கே ரிப்பேர் அங்கே ரிப்பேர் எல்லாத்தையும் சரி வேணு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறைகளை மட்டும் சரியாக பண்ணாலே போதும் நம்மளால் அதை செய்ய மாட்டேன் எப்பையும் போல் அப்படியே இருந்துக்கிட்டு என்றைக்கும் கட்டுற மாதிரியே கட்டிக்கிட்டு இருக்கிறது அப்போ என்ன ஆகும் உடம்பை வந்து பாதிக்கத்தானே செய்யும் அது மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு அந்த முடிவை வந்து சொல்லித்தான் ஐயா உனக்கு போச்சு நீ வந்து இருக்கிற ராஜ்யத்தை வந்து மயங்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்புற வழியாக பர் போய் தவஞ்செய் பன்னரும் செய் பருவம் ஈதனை நீ போய் தவஞ்செய்டான்னு சொல்லி அந்த நரைமுடி சொன்னதுக்கு இவர் கடைசியில் ராமனையே தவஞ்செய்ய அனுப்பிச்சிட்டாங்க ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனையால் நீ போய் தாளரும் ஜடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற் கொண்டு பூலிவெம் கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றான்டான் நீ போய் தவத்துக்கு போயா அப்படின்னு சொன்னால் இவர் மகன் அனுப்பிச்சிட்டாரு எப்படி நம்ம பல் விழுந்ததுமே கட்டுப்பல் கட்டிக்கிறார்கள்ல அந்த ஸ்டைலுக்கு போயிட்டாங்க சரி இது ஒரு பக்கம் அது மாதிரி இந்த ராகு கேதை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துகிட்டா ஒரு ஒரு இடத்துக்கு வரையிலையும் ஒரு ஒரு மாதிரியான பலன்கள் கொடுக்குது இல்லையா அப்போ கொடுக்குற பலன்கள்னு பார்த்திங்கன்னா அந்தந்த கிரகத்தோட சேரையில் அது அதுக்கு பலன் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிட்டே வருவார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராகு எதுவோட ஜனனகால ராகு எதுவோட கோச்சார ராகு எது சேர்ந்தா தானே பெரியவங்களுக்கு பாதிப்பெல்லாம் கொடுக்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு அதே இது வந்து சனி சேருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோட சனி சேருதுன்னா எதிர்ப்புகள்ங்கிறது வந்து தொழிலில் நிறையா வரும் ஆனால் டாலரேட் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் சமாளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஆனால் கேதுவோட வந்து சனி சேருதுன்னு வச்சுக்கோங்க ஜனனகால சனி கேதுவோட சேருது இந்த பயிற்சியை விட்டுருங்க ஏன்னா இந்த பயிற்சி சனி வந்து ஆட்சி ஆகினு அவரோட கேது சேருவார் ஒரு இடத்துக்காட்டால் மேஷத்தில் சனி இருக்குது அந்த மேஷத்தில் சனி இருக்கல அந்த இடத்துல கேது வந்து ஜாயின்ட் ஆச்சுன்னா தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த கேதுவுக்கு உண்டுன்னு சொன்னால் அது மிக இல்லை அப்போது எந்தெந்த இடத்துல இருந்தால் ராகு கேதுகள் யோகத்தை செய்வார் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணம்னே அதுக்கு பேர் அமலா யோகம்னு சொல்கிறாங்க பத்தாம் இடத்த தொழில் தொழில் ஸ்தானம்னு சொல்கிறாங்க அப்போ பத்தில் ராகு கேது உட்காந்துருக்கிறது யோகம் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னால் கேது பத்தில் உட்காந்துருக்கிறதுல கேது மட்டும் தனித்து பத்தில் உட்காந்து அவர் தசை நடத்தினார்னா நிச்சயமாக சிக்கிக்கிறேன் தொழில் வந்து சுத்தமாக ஆயிருமுங்க ஆனால் இந்த ராகு கேதுவை கணிக்கிறதுல அதில் தான் திறமையாக இருக்குது ஒரு ஜோசியரோட திறமைங்கிறது அதனால தான் ஜோசியருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதாவது எத்தனை தண்டி திறமையான ஜோசியராக இருந்தாலும் ராகு கேதுவை கணிக்கிறதுங்கிறது வந்து அவங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட பெரிய விஷயம் என்ன காரணம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இப்போ ராகு வந்து எந்த கட்டத்தில் உட்காந்துருக்காரோ ஒரு மிதனத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிருங்க அந்த மிதனத்துக்கு உண்டானவர் புதன் அங்கே வாட்சி வரக்கூடியவர் புதன் அந்த புதன் வந்து அந்த ராகு கேதுவுக்கு கேந்திரத்தில் உட்காந்து அதாவது மிதனத்துக்கு கேந்திரத்தில் மிதனத்திலருந்து என்ன வர ஒன்று ஏழு எழுபத்தில் உட்காந்து அதனுடைய திசை புதனுடைய திசையோ ராகுவனுடைய திசையோ நடந்தால் நிச்சயமாக அந்த ராகு திசை யோக திசையாக நடந்துடும் அதே இது கேது பத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிருங்க கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இப்போ விருச்சகத்தில் கேது உட்காந்துருக்காரு அது பத்தாம் இடம் அப்போ செவ்வாய் வந்து இந்த விருச்சகத்துக்கு கேந்திரத்தில் உட்காந்து செவ்வா தசையோ கேது தசையோ நடந்ததுன்னா நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய சக்ஸஸுக்கு வந்துடுறாங்க இது வந்து அனுபவத்தில் பார்க்குற விஷயம் அப்போது இந்த மாதிரி அந்த ராகு கேதுகள்ங்கிறது வந்து இப்போ பத்தில் கேது நின்று தசை நடத்தினா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுட்டுருவாங்க ஆனால் இதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு நின்று தசை நடத்துச்சின்னு வச்சுக்கங்களேன் நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு நின்று அந்த ராகு திருவாதிரை நட்சத்திரம் சாரத்தில் உட்காந்து தசை நடந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வராது இன்னும் சொல்லணுன்னா நல்லா வளர்ச்சி அடைவான் பொருளாதாரத்தில் ஆட்டும் தொழிலையாட்டும் சம்பாத்தியத்திலையாட்டும் ஏன்னா வாக்குஸ்தானம் வாக்கினில் கிரக மேற வந்துட வாக்கிநாதன் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தண்ணிலே திருந்து நிற்க பாக்கியவானாய் பாறில் இருக்கும் நாள் அளவும் பாலும் தாக்கிய திரவியத்தால் தரணியில் வாழ்வதாமே நான் பால் வாக்கியத்தோடு உழைக்கணும்னு யோக வாக்கியம் சொல்லுவாங்கல்ல அப்பேற்பட்ட அமைப்பு அது ரெண்டில் ராகு வந்து நின்றுச்சுன்னா அப்போ ராகு ரெண்டில் நிற்கிறது மிகப்பெரிய யோகம் எது இந்த சுயசாரத்தில் நிற்கணும் அது அப்போ பெருசாக வந்துடுவாங்க இதே இது வந்து இப்படி எடுத்துக்கோங்க பூர நட்சத்திரத்தில் ராகு உட்காந்துருக்கிறார் ராகு தசை நடக்குது லக்னம் கடகம்னு வச்சுக்கிருவான் அந்த குடும்பத்தை வந்து என்ன சொல்லுவாங்க சல்லடை கண்ணாக பிரித்து விட்டு போயிடுவார் அப்போது இது வந்து ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ மூன்றாம் இடத்துல இருந்தாலோ குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுங்கிறது பெருவாரியாக பார்க்கக்கூடிய உண்மை நிறைய ஜாதகங்களை கம்பேர் பண்ணி பாருங்க நிச்சயமாக அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போது இந்த ராகு எதுக்கு வந்து அப்படி ஒரு வலிமை வலிமையுடையோன்னு சொல்லி வாலியை பற்றி சொல்லலை கம்பரு சொல்லுவார் அது மாதிரி அளவிலா வலிமையுடைய ரெண்டு கிரகங்கள் வந்து ராகுவும் கேதுவும் அப்பேற்பட்ட கிரகங்கள் தான் இப்போ பயிற்சியாகும் இப்போ குரு பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் ராக சனி பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் ராகுகேது பயிற்சிக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் என்ன காரணம் நல்ல மனுஷனையும் இங்கே எடுத்து விட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எது குருவோட ராகு வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குருவோட பலனை தானே ராகு செய்யணும் அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த சிலர் வந்து அப்பா இருப்பார் ரொம்ப பாசமாக இருப்பார் வீட்டில் ஆனால் மகை மேலே பாசம் இருக்கும் ஆனால் முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி கிருருன்னு நிற்பார் அவர் வந்து நல்ல மூடில் இருக்காரா இல்லாத மூடில் இருக்காரான்னு தெரியாது அதனால தான் பையன் என்ன செய்வான் என்னத்துக்கு இந்த தொல்லை இந்த ஆள்கிட்ட போய் வீரவாண்டியை வாண்டிய கட்ட பொம்மை மாதிரி நட்டை குத்துல நிற்கிறாரு கடப்பாறை முழுங்கின மாதிரியே நிற்கிறாரு இவருட்டு என்னத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்ட்டு தான் அடுப்பாங்கரை டூ ஆஃபீஸ் ரூம்னு போயிடுறேன் வேற வழி இல்லாமல் அது மாதிரி அம்மாட்ட போய் அப்புறம் அம்பா அப்பாட்ட போவாங்க அது மாதிரி அந்த பாசம் இருந்தாலும் அதை கூட வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரூடாகத்தான் இருக்கும் எது இந்த ராகுவும் குருவும் சேர்ந்து அல்லது கேதுவும் குருவும் சேர்ந்தால் அது அது வேறு மாதிரி போயிடும் ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னங்கிற மாதிரி ஏன்னா கேது ஞானகாரகன்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது கேது இப்போ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு கடைசி பிறப்பு புல்லாய் பூண்டாய் வல்ல சுரராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தே நிறைவாண்டிய ஆ மாணிக்கவாசர் திருவாசத்தில் அது மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்துட்டு கடைசியாக அந்த பிறப்பாக பிறந்திருக்காருவாங்க இம்மையும் எழுமா ஏழு பிறப்பும் தாண்டிட்டாங்க பிறவி பெருங்கடல் நீந்து வரணும் பிறவி கடலை நீந்து பன்னெண்டில் கேது அந்த கேது வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அஞ்சாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா பாருங்க அவங்களுக்கு சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இவங்களுடைய தொடர்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அந்த அந் அந்த ஆன்மீக எண்ணங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப ஆழமாக இருப்பாங்க பன்னெண்டில் கேது அது மாதிரி தான் இருப்பான் அதுவங்களுக்கு தான் வந்து புண்ணிய தீர்த்தம் ஆதல் புகழ் சிறு கோயிலாதல் நன்னிய குளங்களாகல்னு கோயில் குளம் போகிறது தீர்த்த யாத்திரை போகிறது ஸ்தலயாத்திரை போகிறது காசிராமேஸ்வரம் போகிறது கங்கா ஸ்நானம் சித்திக்கிறது இந்த சிலர்லாம் வெளிநாடுகளிலே ரொம்ப காலம் இருப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு சரி வராது இந்தியாவில் போய் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் பத்து பதினைந்து தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும் பாட்டு கலந்துடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும்னு வந்து உட்காந்துருவாங்க டப்புன்னு ஊர் அவுட்ரில் ஒரு தென்னம்பா வாங்கி வச்சு உட்காந்துர்றாங்கல்ல அப்புறம் கோயில் கோயிலாக போகணும் நாங்கள் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரை அது மாதிரியான எதிர்பார்ப்புக்கெல்லாம் வந்துடுவாங்க யார் இந்த பன்னெண்டு லக்கம் இது அஞ்சு லக்கியது இதில் எல்லாம் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு வந்துடக்கூடியவங்க ஏன்னா ஞானகாரகன்னு சொல்கிறேன் அங்கேது பகவானு அப்போ ஏற்பட்ட யோகம் கேதுவுக்கு உண்டு அப்போது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து அதி முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ நடக்குது எதில் இவ்வளோ நாளாக கண்ணியில் இருந்தார் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது வீடான மீனத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி தள்ளி தானே ராகு நிற்பார் ராகு வந்து கண்ணியில் உட்காந்துருக்கார் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது வீடான கண்ணியில் ராகு உட்காந்துருக்கார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆகலை எப்படி பயிற்சி ஆண்டி கிளாக் வயசெல்லாம் சுற்றுவாக சிம்மத்துக்கு ராகு போகிறார் மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்து கேது வரப்புறார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா பெருவாரியாக மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்குறதுக்கான அமைப்பு உண்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற ராகுகேது பயிற்சிக்கும் இப்போ நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன டிஃப்ரெண்ட்னா சிம்மத்தில் இப்போ குரு இருக்கார் இப்போது கண்ணியில் இருக்கக்கூடிய ராகு வந்து அங்கே போகிறார் எங்கே போகிறாரு சிம்மத்துக்கு போகிறார் சிம்மத்தில் ஆல்ரெடி குரு உக்காந்துருக்கார் இப்போ குருவும் ராகுவும் சிறையில் என்ன ஆகும்னா அது கோதண்ட ராகு அதாவது நல்ல பலனை மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும் அது ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே இருக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆகஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா குரு வந்து சிம்மத்தில் தான் இருக்கார் அப்போ சிம்மத்தில் ராகுவோடு சேர்ந்த குரு வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக பலன் செய்ய மாட்டார் பாசிட்டிவாக தான் செஞ்சாகணும் பாசிட்டிவாக செய்யலைனாலும் பரவாயில்ல நெகட்டிவ் செய்ய மாட்டார் அப்போது இந்த ராகு வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடுதா என்னென்னா சிம்மத்தில் வந்து ராகு போகிறது இன்னும் சிக்கலான இடம் யூஸ்வலாக சொல்லணும்னா எப்படின்னா சிம்மம் வந்து சூரியனுடைய ஆட்சி வீடு அதனால் தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்களெல்லாம் பாருங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த அந்த ஃபோர்ஸ்னஸ் அப்படிமாங்க அந்த டஃப்பாக இருக்கிறதுங்கிறது தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல ராகு போச்சுன்னா என்னாகும் ஜாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு வாங்கிங்க அப்போது இந்த ராகு வந்து சிம்மத்துக்குள்ளே போச்சுன்னா அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அரசாங்கத்தில் பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்க அல்லது வந்து இது அரசியல் தலைவர்கள் கவர்மெண்ட்டு இவங்களுக்கெல்லாம் சவாலாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக மாறிடும் ஆனால் குரு கூட இருக்கிறதுங்கிறதுனால அந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா இந்த குரு பகவானோட சேங்க சேர்றதுங்கிறதுனால பூவோடு சேர்ந்த நாரும் பணம்பரும் நாரோடு சேர்ந்த பூவும் கூட எடுத்துக்கலாம் ரெண்டில் எப்படி எடுத்துக்கிட்டாலும் குருவும் ராகவும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது யோகம்தான் அது மட்டும் இல்லை சிம்மத்தில் உட்காந்துருக்க குரு ஏழாம் பருவியாக கேதுவை பார்த்துருவார் கும்பத்தில் வரக்கூடிய கேதுவை பார்த்துருவார் ஏற்கனவே கேது வந்து ரொம்ப ஆன்மீகமான கிரகம் இந்த பக்கம் குரு வந்து ரொம்ப சாஃப்டானவர் ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்கள்ல அப்போ கேதுவனுடைய பயிற்சியும் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் ராகுவனுடைய பயிற்சியும் நல்லாயிருக்கும் இது பொதுவான பலன் அப்போது ஒரு ஒரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன் செய்யும் அதைத்தான் நான் பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா எல்லா கிரகங்கள்லையும் பவர்ஃபுல்லான கிரகங்கள் ராகுவும் கேதுவும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போது சனீஸ்வரனை காட்டிலும் ஏன்னா சனீஸ்வரன் வந்து நீதிமான் அவர் வந்து என்ன பலன் செய்யணுமோ அந்த பலனை பர்ஃபெக்டாக செஞ்சுடுவார் தராசு இப்படி தூக்கி பிடிச்ச மாதிரி இங்கிட்ட அரை கிலோ பத்தலைன்னா அறுத்து வச்சிருவார் அறுத்தாக வலிக்க யோசிக்க மாட்டார் ஆனால் ராகுகதை அப்படி இல்லை இவங்க போய்கிட்டு இருக்கற சிலர் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருப்பான் ஒரு சைக்கிள்லேயோ பைக்லேயோ போயிட்டுருக்காங்க அல்லது ஒரு வண்டியில் போயிட்டுருக்காங்கன்னா ரைட்டில் தான் போகணும் ஆனால் லெஃப்ட்லேயே போயிடுவாங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆஹா நம்ம ரைட்டில் எல்லாம் போகணும் எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்து அப்புறம் ஒரு யூ யூட்டன் எடுத்து வந்து அப்புறம் திருப்பி ரைட்டில் போகல அந்த மாதிரி இது வந்து அந்த புத்தியை மாற்றி விட்றதுன்றிருக்குவாருங்க அந்த மாதிரி வேலையை நிறையா செஞ்சுருவார் யார் ராகுவும் கேதும் அதனால தான் ராகு ராகுகேது பயிற்சியை வந்து ரொம்ப கவனமாக மூவ் பண்ணணும் அதனால தான் ராகு அது பயிற்சியை பார்த்திங்கன்னா பரவலில் பலனெலாம் பெருசாக சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா ராகு எந்த கிரகத்தோட போய் பயிற்சியாகி சேர போகிறாரோ அதே மாதிரி கேது எந்த கிரகத்தோடு போய் சேர போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை கொடுப்பார் இப்போ சார் சனியாக அப்படின்னாக்க எட்டில் சனி வந்து நிற்கிதப்பா தொழிலில் சிரமமாக இருக்கேன் வரவு செலவில் சிரமமாக இருக்கேன் வீட்டில் வந்து நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க அல்லது யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு ஸ்டைலில் பேசிட்டு போக முடியும் ஆனால் ராகு எதுக்கு அப்படி இல்லை அங்கே என்ன கிரகம் இருக்கும் அந்த ராசியில் அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் அப்படி மாறி மாறி வேலை செய்யும் செம்புல பெயநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேங்கிறது கனியன் பூங்குன்றனார் சொன்னது இல்லையா அந்த செம்மண் நிலத்தில் விழுந்த மழை தண்ணி வந்து அந்த கலராகவே மாறிடும் அது மாதிரி அந்த எந்த வீட்டுக்குள்ளே போதும் அந்த வீட்டில் என்ன கிரகம் அவங்க பிறந்த ஜாதகத்தில் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கலாம் இல்லையா ஜனனகால ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கா அதுக்கு தகுந்தபடி அதனுடைய பலன்கள் வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ மேசராசி எடுத்துக்கிடுவோம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி மேசராசி இந்த மேசராசிக்கு ராகு எது என்ன செய்யப்படுறார் அப்படின்னா இவ்வளோ நாளாக ராகு வந்து ஆறாம் பாவத்தில் நின்னார் ஆறாம் இடத்துல ராகு நிற்கிறது யோகம் ஏன்னா இயற்கை பாவகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறத வந்து ஜாதக அலங்கார பாடல் ரொம்ப பிரமாதமாக சொல்லுது காதல் ஆறாம் இடத்தில் கடினராந்தீக்கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதிலாரதங்கற்கெல்லாம் இடிகன வலிகனாகி பூதளத்தெவரும் வந்து புகழ்ந்துட பொருந்தி வாழ்வான் நான் சிறப்பாக பிழைப்பான சொல்லுன்றான் அப்பேற்பட்ட இடத்துல கன்னீலராக நின்னார் அதுவும் ஆமேடம் நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்திடுவான்னான் அப்படி ராஜயோகத்தில் நின்னார் இவ்வளோ நாளாக அதுவும் பதி ஆறாம் மூணு ஆறு பதினொன்றில் ராகு எதுன்னா யோகம்ல அப்போ ஆறாம் இடத்துல நிற்கிறதுங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நின்றுட்டு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏற்கனவே அஞ்சில் குரு உட்காந்துருக்கார் அவரோட இங்கே ராகும் இருக்கார் சும்மா ஆடுற எல்லாம் சலங்கையை கட்டினா வேணோட வேமல்ல ஆடுவேன் அப்படி ஆகிப்போச்சு எப்படின்னா இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்காந்து குருவோடு சேர்றதுங்கிறதுனால அஞ்சில் குரு உட்காரப்படாது காரகோ பாவநாஸ்தின் ராம் பிரகு சூத்திரத்தில் அப்போ அஞ்சில் குரு உக்காந்துருக்கனால இன்னொரு பக்கம் மேசராசிக்கு அஷ்டம சனி வேற நடந்துட்டுருக்குது அப்போ பிள்ளைகளால் மனக்கவலைகள் வர்றதுக்கு நேரங்காலம் உண்டு சிலர் பாருங்கள் மேசராசிக்காரங்க பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள் படிடான்னு சொல்லி பாருங்கள் படிக்கிறத விட்டு பாக்கி வேலை எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்போது அந்த பெற்றவங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்போ ஒரு காலேஜுக்கு முக்கியமான அட்மிஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பண்ணவே மாட்டேன் அவன் பாட்டுக்கு ஜாலியாக தூங்க எந்திரிக்க பறிச்சதானே நம்ம பறிச்சு தானே எழுதிக்கிறலாம் என்ன இப்போ அவசரம் அப்படின்ற ஸ்டைலில் இருப்பாங்க அப்போது இந்த வைப்ரேஷனுக்கு ஆளாகணுன்ற மாதிரியான அமைப்பு சிலர் பார்த்திங்கனாக்கா அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமாக சண்டை ஓட்டு மல்லு கட்டி நீ எனக்கு சொத்து கொடுத்தாலே ஆகணும்னு மல்லு கட்டிட்டு நிற்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு இதெல்லாம் மேசராசிக்கு வந்து அந்த அஞ்சில் குருவும் ராகுவும் சேர்ந்து நிற்கிறனால இவ்வளோ பிரச்சனைகள் அப்போ குரு ராகுவன் சேந்தனி ஆனால் ஒன்று குரு இருக்கிறதுனால நெகட்டிவாக போகாது ஆனால் அதே சமயத்தில் அது சம்மந்தப்பட்ட கவலைகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ எப்படி பெருங்காயத்தை எடுத்துகிட்டாலும் டப்பால் வாசம் போகிறது அது மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வந்து கேது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் நிறைய கோயில் குளம்லாம் போயிருந்திருப்பீங்க தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிருந்திருப்பீங்க ஸ்தல யாத்திரையெல்லாம் போயிருப்பீங்க இந்த நாளாக அந்த குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகாமல் இருக்கவங்கலாம் அதெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க வேண்டுதல்கள்லாம் இருந்துருந்துச்சுன்னா செஞ்சுட்டு வந்துருந்துருப்பீங்க இப்போ வந்து அதெல்லாம் முடிகிறதுக்கான டைம் கொஞ்சம் மாறுபடும் பதினொன்றாம் பாவத்தில் வந்து நிற்கிறாரு ஆனால் பதினொன்றில் கேது நிற்கிறது யோகம் லாபஸ்தானத்தில் கேது நிற்கிது இல்லையா மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுன்னா யோகமில் சொல்லியிருக்கோம் நைசார்க்க பலத்தில் ஸ்தான பலம் வந்துருது இல்லை அப்போ பதினொன்றில் கேது நிற்கிறதுங்கிறது யோகம் அஞ்சில் ராகு நிற்கிறதுங்கிறது பிள்ளைகள் வழியில் ஒரு சில மனக்கவலைகளை கொடுக்கும் ப்ளஸ் வந்து குரு வந்து தனகாரகனுங்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷார்ட்டேஜ் இருக்கும் பற்றாக்குறைகள் இருக்கும் அப்போ கடை கேட்டால் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமா சனி நடஞ்சிட்டு இருக்கு இல்லையா ஊரே ரெடியாக இருக்கேன் அவங்கள கடங்காரம் ஆக்கிறதுக்கு அதனால் கூடுமான வரைக்கும் கடனை பார்த்து நிதானமாகவே வாங்குங்க ஆனால் கடன் கிடைக்கும் ஒன்று இன்னொன்று ஏற்கனவே கடனில் இருக்கோம்ல அதுக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க என்னன்னா அந்த சனி வந்து எட்டுலேருந்து ஒம்போதுக்கு போகணும் அதுக்கப்புறம் செட்டாகி அது வாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அந்த ராகு ஏது பயிற்சிகள்ங்கிறதுல ராகு சுமாராக இருந்தாலும் கேது நல்ல நிலைமைக்கு மாறுறார் அதனால் நல்ல பலன்களை தான் செய்வார் கவலைப்பட வேண்டாம் இது வந்து மேசராசிக்கு ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டா ரிஷபராசிக்கு வந்து இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார் அஞ்சாம் இடத்துல இருந்தார் இப்போது இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடங்கிறது என்னென்னா இப்போ இந்த நீண்ட நாளாக அந்த விற்கணம் விற்கணம்னு சொத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் அவங்களாம் விற்கிறதுக்கான டைம் இருக்குது இப்போ கேட்காத சொத்தாக இருந்தாலுமே வித்துப்போம் அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான அமைப்பு இப்போது சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருப்பாங்க நான் வெளிநாடு போயே ஆகணும் பொழைச்சா அமெரிக்காவில் உழைக்கணும் யா இல்லட்டுனா அவிஞ்சு உயரணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பான் ஆனால் அங்கே போனதுக்கு அந்த சிரமம்லாம் தெரியும் இருந்தாலுமே அது மாதிரி வெளிநாடு போனோம் வெளிநாடு போகணுன்றது ஒத்த காலில் நிற்பாங்க வருங்க சிலர் அது மாதிரியான இடங்கள்ல இருக்கவங்களுக்கு அந்த வெளியில் போகிறதுக்கான அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கோ பயிற்சி ஆகிறது ஷிஃப்டிங் ஆகிறது நீங்கள் கேட்டும் கிடைக்காமல் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் வந்து சேரும்ன்ற மாதிரியான அமைப்பு அதுலேயும் வர்ற ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உறுதியாகவே வரும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு ஏன்னா குரு வேறு பயிற்சி ஆகிடறார் அப்போ ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ராகு எது பயிற்சியில் ரிஷபராசிக்கு அதில் ராகு பயிற்சி வச்சே சொல்லலாம் ரெண்டாவது நாலாம் இடம்ங்கிறது அம்மா தாய் தாயஸ்தானமில்ல அதனால் அம்மாவுக்கு லேசாக உடம்பு தொல்லைகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஹெல்த் ரீதியாக இந்த இடத்து சம்மந்தமாக நிலத்து சம்மந்தமாக சண்டைகிட்ட ஓட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து இப்போ கோர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கான டைமுங்க அதனால் கூடுமான வரைக்கும் இந்த சண்டை சச்சரவுகள் இதை வந்து தவிர்க்கிறதுங்கிறது நல்லது நம்ம வந்து துஷ்டனை கண்டா தூர விலகுன்றான்ல அப்போ வந்து ஒரு சண்டையை பார்த்து நீங்கள் ரிவர்ஸில் வாங்கினா பயந்துக்கிட்டு வந்துருங்கன்னு அர்த்தம்ல சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் சரி அப்போது இப்போ இந்த கேது என்ன செய்ய போகிறார் அப்படின்னா கேது வந்து ரிஷபத்துக்கு பத்தில் வர்றார் இவ்வளோ நாள் பதினொன்று உட்கார்ந்துருந்தார் லாபஸ்தானம் இப்போ பத்தாம் இடத்துல வந்து கேது உட்கார்றாரு ஏழில் சனீஸ்வரன் நிற்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து பத்தில் கேது வர்றதுங்கிறது ஒரு பக்கம் இது ரெண்டுமே வந்து ஒரு மிதமான பலன்களத்தையும் செய்யும் பத்தில் பத்தில் ஒரு வாம்பாவது பாவியாவது உக்காரணம்னே ஞானம் கோச்சார கேது பத்தில் உட்காரலாம் உட்காரலான்னாலும் தொழிலில் ஒரு சில வகைகளில் டஃப்பான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு போட்டியாளர்கள் நிறையா வருவாங்க அவங்களெல்லாம் எதிர்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேதுவுக்கு பத்தில் கேது நிற்கிறாங்க இந்த கேது இந்த தொழில் நல்லா வரணும்னா என்ன செய்யணும் கேதுவை சரி கட்டணும்ங்க கேதுவை சரி கட்டுறதுக்கு என்ன செய்யணும் பிள்ளையார் பெல்ட்டு கட்டியிருப்பார் என்ன கட்டியிருக்காருன்னு வருங்க பாம்பத்தையும் பிடிச்சி கட்டி வச்சிருப்பாரு அப்போ என்ன செய்யணும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீன் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்றாங்க அப்போ கணவதியை கெட்டியாக பிடிச்சாலே போதும் நிறையா இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் இது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ ரிஷபராசியில் குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் முயற்சியாகி போகிறதுக்கான ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ இது மாதிரி பாசிட்டிவான பலன்கள் நிறையா நடக்கிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாங்கிற மாதிரியான அமைப்பு பலமாக சொல்லுது அப்போது இப்போ ராசிக்கு இப்படி வருது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் இவ்வளோ நாளா நாலாம் இடத்துல இருந்தார் இப்போ மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ ராகு வந்து மூணு ஆறு பதினொன்றில் உட்காந்தா யோகம்னு சொல்கிறாங்கல்ல அப்போ மூணாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறது யோகம் தானே அப்போ மூன்றாம் இடத்தில் முற்று பலனாயிரம் உக்கா மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்று லுச்சொருந்தொன்றுங்கருணா உஷனம் சூடி இருப்பான் சுகமாகன்றான்ல அப்போ குருவும் ராகுவும் ஒன்று சேர்ந்து நிற்கிறதுங்கிறது இந்த சங்கிலி சராப்பெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சுருப்பாங்க வருங்க கடை வாங்குறதுக்கு அதெல்லாம் இப்போ திருப்பிட்டு வர்றதுக்கான டைம் வீடு தேடி புதுசாக நகநட்டெல்லாம் வர்றதுக்கான டைம் பொம்பளை பிள்ளையவே வச்சிருக்கிற ரம்யான் நாங்கள் இன்னும் ஒன்றுமே சம்பாதிக்காமல் இருக்க ரம்யான்லாம் சொல்லுவாங்க வருங்க அவங்கெல்லாம் வந்து பவுனெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு கால நேரம் வந்துடும் கடை வாங்கியாவது பவுன் எடுக்கிறதுக்கு டைம் வருதுங்க ஏன் அம்புடி தூரம் போவானே மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து அப்படி யோகமாக பேச போகிறார் ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களோட மட்டும் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகும் வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அதே சமயத்தில் ஒம்போதில் கேது போகிறார் இந்த கேது ஒம்போதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்போ போயிட்டு வர்றதுக்கான டைம் அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த கேது வந்து பத்தில் இருந்து விலகிறதுங்கிறதே நல்ல விஷயம் பத்தாம் இடத்துல கேது நிற்கிறத விட ஒம்போதில் நிற்கிறது நல்லது ஆன்மீக பலம் நல்லாயிருக்கும் பூச புனஸ்காரம் ஆச்சாரம் எல்லாம் நிறையா கலந்துக்கிருவீங்க கேது போய் ஒம்போதில் நிற்கிறனால ஒரு சிலருக்கு மட்டும் தகப்பனாருக்கு உடம்பு ரீதியாக தொல்லைகள் கொடுக்கறதுக்கான டைம் அந்த தகப்பனார் வழி சொந்த பந்தங்கள்னால சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் சண்டை சச்சரவு ஓட்டுக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் அதுவும் வந்து அவ்வளோ சிவியராக போகாது பயப்பட வேண்டியதில்லை சப்போஸ் நம்ம தேவை சொன்ன மாதிரி அந்தந்த இருக்கிற கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் வரும் ராகு இது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ கும்பத்தில் குறிப்பாக செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ஜனன காலத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த இடத்துல இப்போ கேது வராரு அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சொத்து ரீதியாக ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறையா சண்டை போட்டுக்கிருவாங்கங்கிற மாதிரியான டைம் மற்ற எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிற முடியாது ஸோ மொத்தத்தில் கேது ஒம்போதில் இருக்கிறது யோகம் தான் தகப்பனாருக்கு மட்டும் லேசாக உடம்பு தொல்லை கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது மற்றபடி வந்து அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் தகப்பனாருக்கு நல்ல ஆயுள் பலம் இருக்கணும்னு சொன்னால் அதை மாற்றவே முடியாது சூரியனுக்கு அஞ்சோடொன்பான் சுவர்னிற்க அவற்றுக்குள்ளோர் கேந்திரத்தும் திரிகோணம் உற்றாலும் சாரிய நெசியில் தோன்ற சனிக்கின்றபடியே இருக்க பெரிய பிதாவுக்கே தான் பேசுதீர்க்கு ஆயுள் என்பார் அப்படின்னா தீர்காயச சொல்லுன்றானே அது மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் தப்பு இல்லை அப்போ மிதுன ராசிக்கு ராகு ராகுகேது பயிற்சி நல்ல பயிற்சி தான் அப்போ தப்புனா வந்து உடன் ரீதியாக தொல்லை பண்ணணுங்கிறது தான் இருக்குமே தவிர இந்த எது பயிற்சியால் கண்டை வரும்னு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஸோ அந்த டென்ஷன் வேண்டாம் இப்போ கடகராசி எடுத்துங்க கால தத்துவத்துக்கு நாலாவது ராசி கடகராசி கடகராசிக்கு இவ்வளோ நாளாக மூணாம் இடத்துல யோகமான இடத்துல தான் ராகு உக்காந்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து மூணுலேருந்து ரெண்டுக்கு வர்றார் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு வந்து நின்றுச்சின்னா இந்த பால்ரஸ் இருக்குது பாருங்க டப்பால்ருந்து இப்படி கொட்டினதும் ஒன்றும் ஒரே இடத்துல நிற்காது எல்லாம் அது ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் போகும் பாருங்க அது மாதிரி குடும்பத்தில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் பேசுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் அங்கே வந்து ராகு உக்காந்துருந்துச்சுனாக்க நம்ம சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க அல்லது யார் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரியான செட்டப்பில் ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ராகு எது பரிசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் கூட குரு இருக்கிறதுனால அண்டர் த கண்ட்ரோல் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலுமே கூட ரெண்டில் ராகுன்னு நினச்சின்னா கையில் பொருளாதாரம் தங்குறது ரொம்ப சிரமம் அப்படி செலவு வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் எல்லாமே நல்ல தான் இருக்கும் எதுவும் பாதகமான செலவாக இருக்காது ஆனால் வந்து கையில் காசு நிற்காது அப்படி போய்கிட்டு இருக்கும் இதுக்கு என்ன அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு எட்டில் கேது வந்து நிற்கிறாரில்ல எட்டில் கேது நினச்சுனாலும் பொருளாதாரத்தில் சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் எட்டாம் இடத்துல கேது நிற்கிறதுங்கிறதுனால நீங்கள் அவசியம் பிள்ளையாரை சேச்சிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க பால் பன்னீர் தேன் திண்ணீர் விபூதி குங்குமம் சந்தன அருகம்புல் என்னத்தையும் ஒன்று வாங்கி கொடுங்க பாலும் தெழிதேனும் தேனும் பாகும் பருப்பு மிவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல அது மாதிரி சங்கத் தமிழ் மூன்றும் வாங்கிப்பிலாம் நீங்கள் வந்து பிள்ளையாரை மட்டும் கெட்டியாக பிடிச்சாலே போதும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போங்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டில் ராகு நிற்கிறதுங்கிறதுனால துர்க்கைக்கு எலுமி பழத்தில் நல்ல நதியம் செவ்வாய்க்கிழமை த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி ராகு காலத்தில் போடுறது ரொம்ப நல்லது சப்போஸ் வெளிநாடுகள்லாம் இருந்தீங்கன்னாக்கா காலையிலையோ அல்லது ஈவினிங்லேயோ துர்க்கை படத்தை வீட்டில் வச்சு அங்கே விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா சிம்ம ராசிக்கு இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல இப்போ ராசிக்குள்ளேயே வந்துட்டார் ராகு சிம்ம ராசியில் சூரியன் இருக்கையில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சிம்மத்தில் இருப்பாங்க அவரோட ராகு சேர்த்து வாருங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சில குழப்பங்கள் கூடுதலாக இருக்கும் மற்றபடி ஜென்ம ராசியில் ராகு வர்றதுங்கிறது சந்திரனோட சம்மந்தப்படுறாரு அதனால் மனக்குழப்பம் என்ன இருக்குமே தவிர மற்றபடி இதனால் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா ஏற்கனவே குரு லக லாக எதுனா ராசிலேயே உட்காந்துடுறாரு அப்போது அது மட்டும் இல்லாமல் ஏழில் கேது நிற்கிறதுங்கிறது நிறைய அலைச்சலை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த அலைச்சலுக்கு பதிலாக தான் குரு அதை பார்க்குறதுங்கிறதுனால நல்ல விதமான அலைச்சல்களாக தான் இருக்குமே தவிர மற்றபடி பாதகமான விஷயங்கள்னு ஒன்றும் சொல்ல முடியாது அதுலேயும் இன்னும் சொல்லணுன்னா நாலாம் இடத்துல சனி நின்று அர்தாஷ்டம சனியை நடத்துகிறார் அர்தாஷ்டம சனிங்கிறது வந்து கடுமையான பலன்கள் செய்கிறதுக்கான இல்லை அஷ்டம சனி தான் ரொம்ப கடுமையாக இருக்கும்னு வாங்க ஸோ அர்தாஷ்டம சனி வந்து அவ்வளோ சிரமங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை அதனால் அந்த டென்ஷனே வேண்டாம் அவங்களுக்கு ஸோ ராகு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா சிம்ம ராசிக்காரங்களுக்கு லக்னத்தில் ராகு ராசியில் ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது சந்திரனோட ராகுன்னா ஒரு சிலருக்கு அம்மாவுக்கு உடம்பு தொல்ல பண்ணும் அதே மாதிரி மனக்குழப்பம் ஜாஸ்தியாகும் ஜ தொட்டதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருவாங்க பாருங்கள் அது மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கான டைம் தான் இது மற்றபடி பாதிக்கிறதுக்கான அமைப்பு அதே மாதிரி ஏழில் கேது நிற்கிறதுங்கிறது மனைவி வகையை சார்ந்தவங்களினால் ஒரு சில செலவினங்களை நீங்கள் மீட் பண்ண வேண்டி வரும் அவ்வளோ தானே தவிர மற்றபடி சிம்மத்துக்கு நெகட்டிவான பலன்கள் எதுவும் சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை அதே சமயத்தில் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துகிட்டா இவ்வளோ நாள் ராசியில் உட்காந்துருந்தார் ஆல்ரெடி மனக்குழப்பத்தில் தான் இருந்தாங்க இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பேச்சி ஆகிறதுனால மிக முக்கியமான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அது உள்நாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இடமாற்றம் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடமாற்றம் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து அந்த பன்னெண்டில் ராகம் வந்து நிற்கிறதுங்கிறதுனால ஒன்று தொழிலில் இடமாறணும் இல்லாட்டி வீடில் இடமாறணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும் இப்போ மோஸ்ட்லி தொழிலில் இடமாற்றங்கள் வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது உட்காந்துருக்கார் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்தை அப்போ உத்தியோகத்தில் மாறுதல் வரணுன்ற மாதிரியான அமைப்பு அது தனியார் துறையாக இருக்கட்டும் அரசு துறையாக இருக்கட்டும் என்ஜினியரிங்கில் இருக்கட்டும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த இடமாறுதல்கள்ங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் சொல்லலாம் அப்படின்னு உண்டு அதே மாதிரி ஆறில் கேது போய் நிற்கிறதுங்கிறது வந்து ரோகஸ்தானத்தில் நிற்கிறதுனால ஹெல்த் ரீதியாக உடம்பு தொ தொல்லை இருக்கவங்களுக்கு நீ நல்லா இருக்கும் அது மாதிரியான பலன்கள் வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுவும் கன்னிராசியில் வந்து பன்னெண்டு பன்னெண்டில் ராகு நிற்கிறாரு பன்னெண்டில் ராகுன்னு அதனுடைய தசை நடத்தினா கடுமையாக பாதிக்கும் அதுவும் லக்னத்துக்கு பன்னெண்டில் ராகுன்னா அவருடைய தசை நடத்துனா அது விபரீத ராசி யோகம் சர சரன்னு மேலே தூக்கி விட்டு டம்முன்னு கீழே ஓட்டுறோம் யானை மேலே ஏறி பாறை மேலே விழுந்தாண்ட்ரையான் பாருங்கள் அந்த மாதிரி வந்துடும் இது அப்படி இல்லை அது பிரச்சனை இல்லை ஏன்னா கோச்சார ராகு தானே ஒன்றரை வருஷம் தானே அங்கே இருப்பார் ஏன்னா ராகு தசை நடந்தால் பதினெட்டு வருஷம் இருப்பார் அதை காட்டிலும் கோச்சார ராகுங்கிறது ஒன்றரை வருஷம் தானே அதனால் அது ஒன்றும் பாதிப்பு வராது ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் ராகு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு செலவினங்களை அதிகமாக கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு பொறுப்புகள் குடும்ப பொறுப்புகளை நிறைய செமக்க வைக்குங்கிற மாதிரியான அமைப்பு தவிர வேறு ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை அதேமாதிரி துலாராசியை பொறுத்த வரைக்கும்ன்னு எடுத்துகிட்டா துலாத்துக்கு இப்போ பன்னெண்டுலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு ராகு இருக்கார் மூணு ஆறு பதினொன்றில் ராகு எது உட்காந்தா யோகம் இல்லையா அப்போ பதினொன்றில் ராகு உட்காந்துருக்கிறது யோகம் பதினொன்றாம் இடம் சூரியனுடைய வீடு அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கார் இருக்கட்டும் பதினொன்றில் ராகு நினச்சின்னா எந்த ரூபத்துலேயும் பொருளாதாரத்தில் வரத்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி அஞ்சில் கேது நிற்கிறார் துலா ராசிக்காரங்களுக்கு அஞ்சில் கேது சரி அஞ்சாம் இடத்துல கேது நிற்கலாமா நிற்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சில் கேது நிற்கிறது இன்னும் பெரிய யோகம் எப்படி கோயில் குளம் போகிறது தீர்த்த யாத்திரை போகிறது ஸ்தல யாத்திரை போகிறது குலதெய்வத்து வழிபாடு நிறைவு பண்ணுறது குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் கண்ணுக்கு தட்டுப்படுறது எல்லாமே நடந்துரும் இப்போ எது இந்த துலாராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டான் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கிற ஒரு பதினொன்றுக்கு போனதுனால பொருளாதார விருத்தி நல்லாயிருக்கும் தொழில் விருத்தி நல்லாயிருக்கும் அஞ்சில் கேது வந்து நிற்கிறதுங்கிறதுனால தெய்வ காரியங்கள் தெய்வ கைங்கரியங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் குழந்தைகளுடைய கல்வி செலவுகள் கூடுறதுக்கான அமைப்பும் உண்டு இதுதான் அதில் வந்து நெகட்டிவ் என்ன எப்படின்னா உள்ளூரில் படித்தா ஆயிரரூவாவில் தீந்து ஓய்வுறதுங்கிறது வந்து நான் போய் தான் படிப்பேன் அல்லது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் படிப்பேன் அப்படின்னு பையன் ஒரே அடியாக மல்லு கட்டுறதுக்கான டைம் அப்போ அதுக்கும் சேர்த்து தானே செமந்தாகணும் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக செமக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் உருவாகிறதுக்கு இல்லை வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையல்ல சரி அப்போ கேது வந்து குரு வந்து சிம்மத்தில் நிற்கிறது கூட ராகுவோட நிற்கிறதுங்கிறது வலுவான அமைப்புனாலும் லாபஸ்தானத்தில் நிற்கிறார் துலாத்துக்கு அப்போ ராகு நல்ல நிலம நிற்கிறார் கேது வந்து அஞ்சில் நிற்கிறது பூர்வீகத்தை விட்டு ஒரு சிலரை இடம் மாற வைக்கும் பூர்வீகத்தை கொடுத்துட்டு வேற வேறவாக்கும் சொத்து வாங்க வைக்கும் சிலருக்கு வந்து பூர்வீகத்தில் நிறைய காசு பணத்தை செலவு பண்ணி டெவலப் பண்ணி வீடு வாசல்லாம் கட்டுவாங்க அங்கே உட்காந்துருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் கட்டி வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த பயிற்சியில் வந்து துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் ராகுது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடந்து வருதுன்னு பார்க்குறதுல இப்போ வந்து நம்ம வந்து விருச்சக ராசிக்கான பலன்களை எடுத்துக்கலாம் விருச்சக ராசி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி விருச்சக ராசி விருச்சகம் வந்து செவ்வாயினுடைய ஆட்சி வீடு இல்லையா அதனால் பொதுவாகவே ராசிக்காரங்க வந்து சட்டுப்புட்டுன்னு கோபப்படுறவங்களாக இருப்பாங்க ஆனால் நியாயமான கோபமாக இருக்கும் அப்படி சமாதானம் பண்ணிக்கலாம்ல கோபம் இருக்கிற இடத்துல ஏன் குணம் இருக்கும்னு இருக்குன்னுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கோபமும் குணமும் சரியாக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த விருச்ச ராசிக்காரங்களை சொல்லலாம் அதனால தான் போட்டிருக்கிறதே அந்த நண்டு படமாக தேழ் படம் போட்டிருக்காரு இல்லையா ஸ்கார்பியோ அப்படின்ட்டு அதனால் எனவே இப்போ இவ்வளோ நாள் வந்து விருச்ச ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் ராகு உட்காந்துருக்கார் லாபத்தில் ராகு உட்காந்துருக்க யோகந்தானே அந்த ராகு வந்து பதினொன்றாம் பாவத்தில் உட்காந்துருந்தது நல்ல பலன்கள் தான் செஞ்சிட்ருந்துருப்பார் அதே மாதிரி கேது அஞ்சலன் என்னது சொந்த வந்தங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு அது இதுன்னு கொடுத்துருந்துருக்கும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ராகு வந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது வந்து நாலாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கேது நாளுக்கு வர்றதில் என்ன பிரச்சனை வரும்னா ஒரு சிலருக்கு இருக்கிற இடம் விட்டு இடம் மாறுதல் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு கலகம் பிறந்தால் நாயம் பிறக்குன்றாங்கல்ல இல்லை குட்டியாக மீன் மீன் பிடிக்கணுன்றாக வருங்க அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் அந்த நாளில் நிற்கக்கூடிய கேது வாகன வகையில் ஒரு சிலருக்கு செலவினங்கள்லாம் கொடுக்கும் இது சுகஸ்தானங்கிறதுனால தாயாரனுடைய ஹெல்த்தில் லேசாக தொல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு வயசானவங்களாக இருந்தால் விருச்சிய ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கே ஹெல்த்தில் தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வலுவாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு மற்றபடி எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஆயுள் பலத்தை நல்லபடியாக கொடுத்து வச்சுருக்குன்னு சொன்னால் அது மிகையல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் வந்து லக்னத்துக்கு இதனை ராசிக்கு வந்து விருச்ச ராசிக்கு வந்து பத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் இப்போ பத்தில் வந்து வெறும் தனிப்பட்ட முறையில் குருன்னுன்னா அது தப்பு அந்தனன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு அந்தனன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிறான் அதனால் குரு தனித்த நிலையில் நிற்கிறதுங்கிறது தப்பு பட் அதே சமயத்தில் வந்து குரு வந்து பத்தாம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறது வந்து கூட ராகு சேர்ந்துட்டார்னா இன்னும் யோகம் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணுன்றாங்கல்ல இப்போ பாவகிரகமான ராகு பகவான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டுன்னு சொன்னால் அது மிக அல்ல அது மட்டுமல்ல நாலில் நிற்கிற கேதுவை விட பத்தில் நிற்கிற ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்போ நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டுன்னு சொன்னால் அது மிக சரி சரி இதுக்கிடையில் வந்து இந்த விருச்சக ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல நிற்கக்கூடிய கேது பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதாவது விருச்சக ராசியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு தொல்லைகளை லேஸ் மாசா கொடுக்கறதுக்கான அமைப்பு கல்வியினுடைய தரத்தை குறைக்கிறதுக்கு அல்லது படிச்சுக்கிட்டே இருப்பேன் படித்ததையே திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருப்பேன் பாருங்கள் அந்த கண்டிஷன் வரைக்கும் போகுன்ற மாதிரியான அமைப்பு இந்த நாளில் கேது பவான் நிற்கிறதுங்கிறது இதுக்கு என்ன செய்யணும்னா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி ஆன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பிள்ளையார வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் வழிபாடுங்கிறது சாலச்சிறந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அப்போ செவ்வாய்க்கிழமை பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க விருச்சிய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா அது மிக இல்லை அதே மாதிரி அடுத்து வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாக வர்றதுங்கிறது வந்து தனுசு ராசி இந்த தனுர் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஒன்பதில் இப்போ ராகு வந்து நிற்கிறார் மூணாம் இடத்துல கேது நிற்கிறார் கேது மூணில் நிற்கிறது நல்ல விஷயம் தான் அது பிரச்சனை இல்லை மூணு ஆறு பதினொன்றில் ராகு எதுன்னா தான் யோகம்ன்றாகல அதனால் ராகு கேது பகவான் மூணில் நிற்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஒம்போதில் ராகு நிற்கிறதுல தொல்லை இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனார் வழி சொந்த வந்தத்தோட கருத்து வேறுபாடுகள் வந்து போகிறதுக்கான அமைப்பு உண்டு பங்காளிகளோட கருத்து வேறுபாடு பங்காளின் இருந்தாலே சண்டை ஓடுறதுக்கு தானே இருப்பான் இப்போ மாமன் மச்சனை எப்படி தோல் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல மலையே இருந்தாலும் மச்சினேன் தயவு வேணும்ன்றாகல்ல அது மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பங்காளின்னு பார்த்திங்கன்னாக்கா அருவால் எடுக்காத குறையாக கட்டி உருளுவாக அது மாதிரியான செட்டப்பில் இருக்கக்கூடிய பங்காளிகள்லாம் இப்போ வந்து ஏற்கனவே வந்து பங்காளிகளோட கருத்து வேறுபாடு இருந்தால் அப்போ கூடுதலாகிறதுக்கான அமைப்பு தான் உண்டு அப்போ இந்த பூர்வீக சொத்து பூர்வீக இடம் போக்குவரத்து அதில் பிரிக்கிறது ஒழுறதுங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போ தவிர்த்தர்றதுங்கிறது நல்லது எப்போது இந்த ஒம்போதுலேருந்து ராகு கிளம்பி அதாவது எட்டாம் இடத்துக்கு போனார்னாக்கா அதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒன்று பண்ணோம்னா பிரிவினைங்கிறது வந்து சரியாக வரும்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்கே தவிர இப்போ பண்ணுறதுங்கிறது ஒன்பதாம் இடத்துல வச்சு பண்ணுறதுங்கிறது சிரமத்திட்டியாக கொடுக்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த லக்னக்காரங்க ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அதே சமயத்தில் மூணில் கேது நிற்கிறதுங்கிறது வலுவான அமைப்புங்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறதுங்கிறதுனால கடன் கடன் வாங்குவாங்க வாங்கினாலும் நியாயமான செலவு செய்கிறதுக்கான அமைப்புங்கிறது வலுவாக கொடுத்து வச்சுருக்குது அப்போ ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாதகமான பலன்கள் இல்லைன்னு எடுத்துக்கிட்டா கூட சாதகமாக வலுவாக செய்கிறதுக்கான சூழ்நிலையில் இப்போ ராகு நிற்கலை கேது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடத்துல இருக்கார் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மகர ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு இவ்வளோ நாளாக ஒம்போதில் இருந்த ராகு இப்போ எட்டுக்கு வர்றாரு அதே மாதிரி கேது ரெண்டுக்கு வராரு இது ரெண்டுமே சிக்கலான இடம் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா அட்டமஸ்தானங்கிறது வந்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்தினால கௌரவத்தில் தொல்லை வர்றதுங்கிறது இந்த ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல இந்த பிள்ளைங்க வந்து காதல் வயப்பட்டுருச்சு அதனால் எங்களுக்கு கௌரவமே போச்சு அப்படின்லாம் பேசுவாக வருங்க இது மாதிரியான அதாவது எக்ஸாக்டாக மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த காதல் பிரச்சனை வரும்னு அர்த்தம் இல்லை அப்படி சொல்லலை நான் இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அது மாதிரி குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக சிரமங்கள் வந்து ஓகிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அவர் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு அவர் எட்டில் ஓய் நிற்கிறார் புதுசாக கடன்படுறதுக்கான அமைப்பு உண்டு இருந்தாலும் கூட குரு இருக்கிறதுனால அதை கண்ட்ரோலாக வச்சுருப்பார் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி ரெண்டில் கேது இருந்தாலும் அந்த கேதுவையும் குரு பார்க்குறார் இல்லையா அதனால் குரு பார்வையில் வந்து கோடி குற்றம் நீங்கும்ன்றான் அதனால் நிச்சயமாக வந்து பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை செய்கிறதுக்கான வலுவான அமைப்பு இல்லைனாலும் பெரிய அளவில் பாதகம் பண்ணுறதுக்கான அமைப்பு இல்லை குரு வீசண்யம் கிடைக்கிறதுங்கிறதுனால சொல்லி சொல்லலாம் இது வந்து மகர ராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துகிட்டால் கும்பராசிக்கு வந்து ராகுவில் நாள் எட்டில் இருந்தவர் இப்போ ஏழுக்கு வர்றார்ல அதனால் பிரச்சனை இல்லை ஏழுக்கு வர்றதுங்கிறது ஒரு வகையில் நல்லது எட்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து வீட்டுக்காரரோட ஒரே சண்டையாத்தையும் கிடந்திருக்கும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அதுதான் ஆம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம் இவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு நேர் எதிராக வீட்டுக்காரமா நிற்பாக அந்த செட்டப் வரைக்கும் போய் நிற்க நம்புற மாதிரியான அமைப்பு இருந்தது இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு அப்போ எட்டாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கும்பத்துக்கு வந்து ஏழில் ராகு நிற்கிறதுங்கிறது யோகம் அதுலேயும் ஏழு அம்மா ஏழாம் இடம்ங்கிறது பிரயாணஸ்தானம் இல்லையா அதனால் ஒரு சிலர் வந்து இந்த வெளிநாடு போகிறதுங்கிறது நீண்ட நாளாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க கிளம்பி போகிறதுங்கிறது அதுலேயும் வெரி எஸ்பெஷலி ராகுங்கிறது வந்து அதாவது இந்த வேலை பார்க்குறதுக்காக போகிறாங்க பாருங்கள் பிஸ்னஸுக்காக போகிறதுங்கிறது தனி வேலை பார்க்குறதுக்காக போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப வலுவான அமைப்பு அதனால் நிறையா வெளிநாடு போகிறதுக்கான யோக வாக்கியம் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஆப்ஷனுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி கும்பத்தில் கேது வந்து உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால நீண்ட நாள்களாக போகாத கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி கனவெல்லாம் வித்தியாசமாக வரும் சாமி கோயில் கோபுரம் விருந்து விசேஷம் இது அமைப்பில் கனவின் கனவுகள்லாம் வரும்ன்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி கேது வந்து ராசியில் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து யோகத்தை செய்யக்கூடிய அம்சம்தான் ஏன்னா ஞானகாரகன்னு சொல்லுவாங்க அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கிறது வலுவாக கொடுத்து வச்சிருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை அப்போ அது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அது பயிற்சிங்கிறது பாசிட்டிவான ஒரு பயிற்சி தான் மீனத்துக்கு காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசி மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் ஆறில் ராகுவும் பன்னெண்டில் கேதுவும் நிற்கிறாங்க பன்னெண்டில் கேது நிற்கிறதுங்கிறது கோயில் குளம் பூச புனஸ்காரம் ஆச்சார அனுஷ்டானம் இதுக்கெல்லாம் ஈடுபடுறதுங்கிறது நீண்டகால தெய்வ காரியங்கள் வந்து நின்றுட்டு நட தொடர்ந்து நடைபெறுறதுங்கிறது மாதிரியான பல பலன்கள் அதாவது மீன ராசிக்கான பலன்களாக சொல்லலாம் மீனம் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் அதில் பிரச்சனை இல்லை அந்த மீனத்தில் வந்து ஆறாம் பாவத்தில் ராகு நிற்கிறாரு பன்னெண்டில் கேது நிற்கிறாரு கோவில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதே மாதிரி இது ஆன்மீக பணிகள் திருப்பணிகள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு நிறைவுக்கு வருங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் ஆறாம் இடத்துல ராகு நிற்கிறார் ஆறில் ராகு நிற்கிறதுங்கிறது யோகம் எப்படின்னா காதல் ஆறாம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதிலார்தங்கெல்லாம் இடிகன வலிகனாகி பூதளத்தவரும் வந்து உகழ்ந்துட பொருந்தி வாழ்வான் நான் சிறப்பாக பிழைப்பார்னு அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த ராகுவினுடைய பயிற்சியை வச்சு சொல்லலாம் அப்போ கேது உட்காந்துருக்கிறதும் நல்ல இடத்துல உட்காந்துருக்கார் ராகு உட்காந்துருக்கிறதும் சிறப்பான இடத்துல உட்காந்துருக்கார் இந்த ராகு ஏது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு இது நல்ல பயிற்சி ரெண்டாவது மீன ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வேறு விளையச்சு இல்லையா ஒரு பக்கம் சனிப்பயிற்சியும் நல்ல பயிற்சி இன்னொரு பக்கம் ராகு ஏது பயிற்சியும் நல்ல பயிற்சி நீ அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் யாரும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆக இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது வந்து இப்போ நம்ம குரு பயிற்சி மாதிரியோ சனிப்பயிற்சி மாதிரியோ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மிக நீளமான பலன்களாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் கொடுத்துருக்கேன் இதில் என்ன காரணம் அப்படின்னா அந்த ராகு கேதுகள் சாயா கிரகங்கள்ங்கிறதுனால எப்பேற்பட்டாலே எங்கே அவுத்து விட்றோம் ஏமாத்திடும் அதனால் இந்த ராகு கேதுகள் வந்து அந்தந்த ராசிகளில் பயிற்சியாகி போகக்கூடிய ராசிகளில் என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பயிற்சி மாதிரி ராகு சனிப்பெயர்ச்சி மாதிரி ஒரு கோடு போட முடியாது ஸ்கேலை வச்சு அதனால் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமான பலன்களை சுருக்கமாக தான் கொடுத்துருந்துருக்கேன் இதில் இந்த ராகு எதுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பயிற்சியில் நம்ம விரிவான பலன்களோடு சந்திக்கலாம் நமது நேயர்கள் ஆழ்வோல் தலைதலைத்து அருகது போல் மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்